ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது நாடாளுமன்ற தேர்தலை காட்டி இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த பிசிசிஐ கடந்த 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 வாரத்துக்கான ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணையை வெளியிட்டாங்க. அதில் மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இருக்கிற ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணையை வந்து வெளியிட்டாங்க. இதனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க. தற்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வாரியத்தோட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுச்சு. அதில் வந்து தலைவர் செயலாளர் எல்லாமே கலந்து கொண்டாங்க. ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அந்த இந்திய கிரிக்கெட் வாரியத்தோட தலைவரான வினோத் ராய் வந்து செய்தியாளர்களை சந்தித்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் போட்டியின் போது நடக்க இருந்த ஐபிஎல் போட்டிகளுக்கான தொடக்க விழாவானது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிச்சாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புல்வாமா தாக்குதல் நடந்ததை பத்தி நாங்க இந்த ஆலோசனை கூட்டத்துல விவாதிச்சோம். அதனால நாட்டு மக்கள் அனைவருமே ரொம்பவே ஒரு சோகத்துல இருக்காங்க. அதனால இந்த ஐபிஎல் தொடக்க விழா இப்ப நடத்தினா சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த ஐபிஎல் தொடக்க விழாவுக்கு செலவு செய்ய இருந்த அனைத்து பணத்தையும் அப்படியே இந்த புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த வீரர்கள் 40 பேர்த்தோட குடும்பத்துக்கு நிதியுதவியா அளிக்க முன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஐபிஎல் போதும் தொடக்க விழாவானது ரொம்பவே ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படும். இது வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு திருவிழா மாதிரி பார்க்கப்படும். தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வந்து அனைவருடையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும், ஆனால் அந்த பணமானது செலவு செய்யப்படுற விதம், அது வந்து இந்த 40 இராணுவ வீரர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எல்லாமே ரொம்பவே ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் வாரியத்தையும் தொடர்ந்து எல்லாமே ஆதரிச்சும் பாராட்டுகளும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து தற்போது இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் பல பேரும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தோட இந்த செயலுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.